இதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கே டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, லைக் அண்ட் ஹாய். ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம ஏஎஸ்கே டிவி. நம்ம டீலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐலாண்ட் படத்தோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு நாள் கணக்கு ஆயிடுச்சு, இன்மேட்டு வீடியோன்றது கரெக்டாக வரும், சாரி இன்மேட்டு வீடியோ வந்து கரெக்டாக வரும் நம்ம சேனலில். சரி, நம்ம ஐலாண்ட் படத்துக்குள்ளேயே போயிடலாம். ஐலாண்ட் படம்ன்றது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இன்டர்நெட் நாளை சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஆர் ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த ஐலாண்ட் படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து யார் இசையமைக்கிறாருன்னா, வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தான் இசையமைக்கிறாருன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, ஏலியன்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அண்டு 24AM ஸ்டுடியோஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம வந்து அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட முக்காவாசி ஷூட்டிங்கிறது வந்து இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முடிச்சிட்டாங்களா, இதை பற்றி சினிமா வீக்கெண்டில் கூட வந்து பேசியிருந்தாங்க நிறைய விஷயம். அதை தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த லாக்டவுன்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாதி அதாவது முக்காவாசி ஷூட்டிங்கிறது வந்து முடிச்சிட்டாங்களாம். ஏஆர் ரகுமான் அவர்கள் இசை போட்டிருந்தாருன்னு வந்து சொல்லியிருந்தோம். அவர் வந்து மூணு பாட்டுன்றது வந்து இந்த படத்துக்கு வந்து முடித்து கொடுத்துருக்காராம். மூணு பாட்டுன்றது முடித்து கொடுத்துருக்காராம் இந்த படத்தில். இந்த மூணு பாட்டுன்றது முடித்து கொடுத்ததுனால வந்து அதில் ஒரு பாட்டு வந்து இன்ட்ரோ சாங்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங்கிறது இன்னும் வந்து 20 days ஷூட்டிங்கிற இருக்குது. அந்த 20 days ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கணும்னா, இப்போ தான் வந்து டாக்டர் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட்லாம் வந்து அந்த செல்லம்மா பாட்டு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க டாக்டர் படத்தில். அதுவும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கிறதும் இன்னும் இருக்குது, ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங்கிறது இருக்குதுனால. இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கப்புறமா, சினிமா ஷூட்டிங்கெலாம் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த டாக்டர் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல்டு அண்ட் ஷூட்டிங்லாம் வந்து எடுப்பாங்க. அந்த ஷூட்டிங்கிறது முடித்ததுக்கப்புறமா தான் வந்து அயர்லாண்ட் படத்தோட ஷூட்டிங்கிறது, அந்த 20 days ஷூட்டிங்கிறது முடிப்பாங்கன்னு வந்து சொல்லப்படுது. இந்த அயர்லாண்ட் படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினால் ரொம்பவே சூப்பராக நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணுற படம் தான் இந்த அயர்லாண்ட். அதாவது இந்த டாக்டர் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் இந்த லாக்டவுன் முடிஞ்சு இந்த ஷூட்டிங்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கப்புறமா, ஐலாண்ட் அதாவது டாக்டர் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஐலாண்ட் படத்தோட 20 days ஷூட்டிங்கிறது முடிஞ்சிரும்னு வந்து சொல்லியிருக்காங்க, சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயன்றது வந்து எஸ்கே ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்லாம் எப்படி வருதுன்னு. டாக்டர் படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டாக்டர் படத்தோட ஷூட்டிங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் ஐலாண்ட் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, ஐலாண்ட் படத்துலேருந்து எப்போ வந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட் விட போகிறாங்கன்றது எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம ஏஸ்கிரிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. இந்த திரையில் இருக்க வீடியோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களா, அதை சேர்த்து பார்த்துருங்க.